தப்பம்மா கோவப்பட்ட தப்பம்மா மாக்கு மாலை எப்பம்மா மாமன் கிட்ட செப்பம்மா தன் பழனி சந்தனமே தேனிருக்கும் செண்பகமே முத்துனவ ரத்தினமே மோக வண்ண சித்திரமே கோத்தகிரி சுப்பையா ஓடி வந்த தப்பையா மாட்டுக்கிட்ட பொம்மையா நல்ல நல்ல ரொம்பையா மன்மதனே மன்னவனே மாயமெல்லாம் பண்ணறியே செங்கரும்பு வில்லெடுத்து பாணம் ஒண்ணு போடுறியே ஜோடியாக சேர்த்துக்கலாம் எம் மனசும் உம் மனசும் வாய் நிறைய வாழ்த்திடலாம் Yeah!
பின்னாடி செவரேறி குதிச்சு வந்துட்டேன், அவருக்கு தெரியாது. அது பல்லு பகடல போய் கிடக்குது, அதை போய் சைட் அடிச்சிருக்கியா? சும்மா போய் சொல்லாதீங்க மாமா, எவ்வளவு அழகா இருக்க எங்க இருக்கு சும்மா இருமாப்ல, அது அசிங்கமா இருக்கு, கன்றாவியா இருக்குது. அட நீங்க ஒண்ணு, என் கண்ணுக்கே பிரமாதமா தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. சரிப்பட்டு வராது, அவ புருஷ ஒரு டைப் ஆனாலே பயங்கரமான ரவுடி, அவரும் இஷ்டம். என்ன மீறி இந்த ஊருக்குள்ள எவன் ரவுடி இருக்கா மாமா? முட்டி எப்படி சமாளிக்கிறது? மாமா இனி ஒன்ற உதவி எனக்கு தேவையில்லை, நான் நேர கோதாவில் இறங்கிறேன். இரு இரு, நான் சொன்னே மகா திருட, அது இவன் தான். என்ன புரியலையா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அப்பா மாமா, அவ ஏன் துரத்தி விட்ட? அவ என் முன்னாடிடா. இப்படி ஒரு அத்தை இருக்கிறத எனக்கு சொல்லவே இல்லையே மாமா. சொல்லாம இருந்ததுனாலதான் அத்தையா இருக்கா? சொல்லி இருந்தானே சொத்தையா இருப்பால. இப்பதான் தெரியுது எப்படி முழு முழுந்து மொட்டை வச்சு. போன உடனே அவளுக்கு சுத்தி போடணும் வண்டி எடு. ஐயா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், தேவா தம்பியும் பாரதியும் எங்க இருக்காங்கன்னே தெரியலங்க. இது அந்த பாவியோட வேலையாத்தான் இருக்கும். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இனிமே முடியாது. ஐயா ஆசரப்படாதீங்க, இந்த விஷயத்துல நீங்க யாரும் கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். இப்படி ஒரு நரகாசுரைய வயித்த புறப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவனை கருவதையே அழிச்சிருப்பேன். இப்ப ஒண்ணு கெட்டு போகல. அன்னைக்கு ஒரு டக்கர் பிகர் கூட்டு வந்தேன், சொரப்பலா இருந்து வேணாண்டே. இங்க பாரு, உனக்காகவே நான் தேவலோகத்துக்கு போய் ரொம்ப மேனகா ஊர்வசி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கடைசியில் நீங்க பாரு சின்ன புள்ள, அதான் ரதி, எம் ரதி. அது என்ன எம் ரதி? மண்மன சம்சாரம் இல்லையா? இன்சி சொல்ல வேணாமா? சரி போ, போய் பொறுக்கு போ. எப்படி பொறுக்கி எடுக்கிறது? என்ன மாப்ள, உனக்காக இந்த எக்ஸ்ரே கண்ணாடி போட்டு போய் ஆறு பிகரை தள்ளிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு ஏற்பாடு ஒண்ணு மாறினா, இந்தா போ, போட்டு போ, போய் அந்த கட்டில் உட்காரு, போடா உட்காரு, அப்படி சாமி போடு. வாங்கம்மா வாங்க, இல்ல கை காலம் விடுங்க வாங்க. நீ அரட்டிக்கிட்டு இங்க இருந்தா கெட்டு போயிருவேன், உள்ள போட ஆப்டர் வச்சிருப்போ. போடா மாப்பிள, குழந்தை உனக்கு கை காலம் கொடுத்து இல்லையா, அதை வச்சு அவங்களுடைய குவாலிபிகேஷன் குத்து மதிப்பா புரிஞ்சுக்க. மாமா, இந்த கண்ணாடியில விசேஷமா தெரியும்னு ஒண்ணுமே தெரியல. மருமகனே மருமகனே, மாமங்கார நானே, உன் கால் வலிக்கும், கை வலிக்கும், தோல் வலிக்கும், தொட வலிக்கும், கன்னி பொண்ணு கை பட்டா எல்லா நோகம் பறந்து போகும். அப்படி போய் காபி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? காபி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏமம்முதனே, சொல்லுங்க மருமகனே. காபி தண்ணி வேணா மாமா, எனக்கு டீ தண்ணி வேணா மாமா, பச்சை தண்ணி போதும் மாமா, என் தாகத்துக்கு பச்சை தண்ணி போதும் மாமா. கம்மஞ்சோறு ஆக்கட்டுமா, நெல்லு சோறு ஆக்கட்டுமா? கம்மஞ்சோறு ஆக்கட்டுமா, நெல்லு சோறு ஆக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏன் அம்முதனே, சொல்லுங்க மருமகனே. கம்மஞ்சோறு வேணா மாமா, எனக்கு நெல்லு சோறு வேணா மாமா,
குளிர்ந்தா போதும் மாமா, நான் ஊத்தி கொள்ள குளிர்ந்தா போதும் மாமோய். கொழும்பு ஆக்கட்டுமா, கறி கொழும்பு ஆக்கட்டுமா, மீன் கொழும்பு ஆக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏம் அம்மோதனே, சொல்லுங்க மருமகனே. கறி கொழும்பும் வேணா மாமா, எனக்கு மீன் கொழும்பும் வேணா மாமா, ஊர்காய் இருந்தா போதும் மாமா, நான் தொட்டு சின்ன ஊர்காய் இருந்தா போதும் மாமா. வாழையில போடட்டுமா, வாழையில போடட்டுமா, ஐயையில போடட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏமம்முதனே, சொல்லுங்க மருமகனே, சொல்லுங்க. வாழை இல வேணா மாமா, எனக்கு தைய இல வேணா மாமா, கையில தான் போடு மாமா, ஏன் அருமை மாமா, கையில தான் போடு மாமா. தென்னம்பாய விரிக்கட்டுமா, தென்னம்பாய விரிக்கட்டுமா, ஈச்சம்பாய விரிக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, நீ படுத்து சத்தா, சொல்லுங்க மருமகனே, சொல்லுங்க மாப்ளோய். தென்னம்பாயம் வேணா மாமா, எனக்கு ஈச்சம்பாயம் வேணா மாமா, கொனி இருந்தா போதும் மாமா, நீ நெல்லு தொட்டும் கொனி இருந்தா போதும் மாமா. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சொல்லுங்க மருமகனே, நீ ஏத்துக்கத்தா, சொல்லுங்க மருமகனே. ஏன் நீ என்ன சொல்றீங்க? சின்ன பொண்ணு நல்லா இல்ல, பெரிய பொண்ணு நல்லா இல்ல. என்னடா அது, எத்தனை பொண்ணு கொண்டாந்து நிறுத்திருக்க, ஒண்ணு கூட நல்லா இல்லைங்கிற, இதுக்கு மேல நான் எங்கடா போவேன்? யாரா பண்ணு சொல்லி தொலைடா. சின்ன பொண்ணு வேணா மாமா, பெரிய பொண்ணு வேணா மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா. யார என்ற பொண்டாட்டியா? ஆமா மாமா. அத்தை மட்டும் போதும் மாமா, என் மக்கள் மாமா, மத்ததெல்லாம் சொத்த மாமா. டாய் டாய் டாய். அத்தை மட்டும் போதும் மாமா, என் மக்கள் மாமா, மத்ததெல்லாம் சொத்த மாமா. அட்ரஸ் இருப்பல ராஸ்கோல. அடைச்சு வச்சுக்கிறத அப்பா வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன், அத உனக்கு அப்பாத்து வந்திருக்கு. இப்ப நீ போய் அத கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டேன்னு அதுகிட்ட மறக்காம சொல்லிடு. பவானி, நான் இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறது? முதல்ல ஜாக்கெட் பாவாடை கழட்டி என்கிட்ட கொடு, சொல்றேன். என்ன தலை நகரவே மாட்டாங்க. ஏய், சோறு கொடுத்துட்டியா? ஆ, கொடுத்துட்டேன். சரி, போ போ. மாப்பிள்ள, மாமா, உன் பேச்சையும் கேட்காம
என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காம சொதிப்பிட்டு இருக்கான் உன் தம்பி. இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் திரட்டி உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த வாதியார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா. எப்படி? இன்னைக்கு ராத்திரி உன் சம்சாரம் அந்த வாதியார் பொண்ணுதான். எப்படி? கெடுத்து போட மாப்பிள. உனக்கு எனக்கெல்லாம் சூடு சுரண மான மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது அந்த பொண்ணு. அவளை தொட்டாலே போதும் அவன் செத்து போயிருவா. உன் தம்பி இருக்கானே அவன் ரோமியோ, கதாநாயகி போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருப்பானா? அவனும் தற்கொலை பண்ணிக்குவான். சொத்து கூட உனக்கே சேர்ந்துடும். பாத்தியார் குடும்பத்தை ஏகதேசம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இருக்கிற இந்த பிள்ளைங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆள் ஊர் இருப்பானா? இந்த ஊரை விட்டே போயிருவேன். ஒரு கல்ல ரெண்டு மாதம் அடிக்கிறத மாப்பிள்ள நீ பாத்துருப்ப. நான் குடுக்கிற இந்த கல் அடிச்சுன்னு வைய மரமே மொட்டையாயிர. மாமா உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அது மாப்பிள சூரிய வெளிச்சம் நேரா படுதுல சடங்கு வந்துருச்சுப்பா. நான் போறேன். என்ன மாமா முடியோட வந்திருக்கு? அம்மா ஓடிது. இந்த மொட்டையை தூக்கி உள்ள போட்டு புட்டுக்கடா. என்ன விடுடா? அப்பனா கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அங்க பாருங்க நம்ம பாரதி வருது.